நான்சி உன்னோட பர்த்டேக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான்சி அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு பட் கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏ லில்லி கிஃப்ட் வேற வாங்கிட்டு வந்திருக்கீங்களா எனக்கு தெரியாமே எப்பப்பா இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இன்னும் டூ டேஸில் நம்ம டூர் வேற போக போகிறோம் அதுக்குள்ளே இதெல்லாம் தேவையா

இதுல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் பென்சில்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு குட்டி டைரி அதுக்கப்புறம் நிறைய எரேசர்ஸ் இருக்கு ஒரு ஷார்ப்னர் கூட இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ரெயின்போ எரேசர் சூப்பரா இருக்கும் தெரியுமா லாஸ்ட் டைம் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லை அதான் வாங்கிட்டு வந்தேன் நான் இந்த டைம் நானும் பப்லு சேர்ந்தே ஒரு பெரிய கிஃப்டா வாங்கிட்டோம் உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஓபன் பண்ணி பாரு நான் சே பார்த்து தூக்கு பயங்கர வெயிட்டா இருக்கும் அதுக்கப்புறம் கை மேல போட்டுட்டு எங்களை சொல்லாத மா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு बबलू ஏதாவது கல்லு எல்லாம் வச்சு பேக் பண்ணிட்டீங்களா ஹாய் இது கல்லெல்லாம் இல்ல ஏதோ பாக்கறது டிஃபரண்டா இருக்கு ஏய் நான்சி கல்லெல்லாம் வச்சு பேக் பண்ணுவோமா என்ன போட்டுருக்குன்னு பாரு கிறிஸ்டல் மட் அப்படினா என்ன என்னது கிறிஸ்டல் மட்டா கேள்விப்படாத பேரா இருக்கு பாக்ஸ் பார்த்தா பயங்கர பெருசா இருக்கு ஓபன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிர போது ஹாய் என்னடா பண்டி இது பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஏதாவது கடை ஏதாவது வைக்க போறீங்களா இது ஸ்லைம் தானா ஒரு கடையே வச்சிரலாம்னு நினைக்கிறேன் பண்டி அண்ணா நேத்து விளையாடுறதுக்கு ஸ்லைம் இருக்கான்னு கேட்டப்ப இல்லைன்னு சொன்னீங்க இப்போ இவ்வளோ ஸ்லைம் வச்சிருக்கீங்க ஆமாண்டா சிண்டோ நீ விளையாடுற கேட்கறங்கறக்காக பர்த்டேக்கு கிஃப்டா கொடுக்குறது எடுத்து கொடுக்க முடியுமா டே சிண்டோ இத்தனையும் நானா வச்சுக்க போறேன் நீங்க எல்லாரும் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க எனக்கு இவ்வளோ எல்லாம் கண்டிப்பா வேண்டாம்டா நான் பெரியமா கொடுத்த பணத்துல தான் குட்டியா ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்க கோச்சிக்க கூடாதுக்கா ஏ சோட்டு நீ ஏ குட்டி பொண்ணுதான் நீ எதுக்கு gift எல்லாம் வாங்கிட்டு வர நீ gift கொடுக்காட்டி கூட நான் கோச்சிக்க மாட்டே சோட்டோ அக்கா பரவாலக்கா நீங்க ஓபன் பண்ணி பாருங்க கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் இந்த குட்டி gift பாக்கறதுக்கு உன்ன மாதிரியே குட்டியா கியூட்டா

நன்சி அக்கா அதுக்கெல்லாம் பணம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் தெரியுமா எங்கள் பெரியமா எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பாக்கெட் மணி கொடுத்துருக்காங்க அது டூரில் நான் ஜாலியாக செலவு பண்ண போகிறேன் இது உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரோசன் வாட்ச் தான் அக்கா ஓப்பன் பண்ணி பாருங்க இது லில்லி லோட்டஸ்க்கு बर्थडे பிரசன்ட்டா வந்தத தான அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன் பட் கரெக்ட்டா என்ன புரிஞ்சிட்டு வாங்கிட்டு வந்திருக்கடா எனக்கு இந்த வாட்ச் உண்மையாவே அன்னைக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு இது இப்படி பிரஸ் பண்ணா லைட் எரியும்ல என்னடா லைட் எரிய மாட்டேங்குது நன்சியக்கா அது ஒர்க் ஆகலை நினச்சிக்காதீங்கக்கா அது வந்துட்டு இப்படி எடுத்தால் வேலை செய்யாது பேட்ரி யூஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறக்காக பேட்ரிக்கு நடுவில் ஒரு பேப்பர் மாட்டி வச்சுருப்பாங்க அதை வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப மாட்டி செஞ்சோம்னா தான் பேட்ரி ஒர்க் ஆகி லைட் தெரியும் சரியா பகலில் அவ்வளோவா லைட்டு தெரியாது நீங்கள் எதுக்கும் ஒர்க் பண்ணி பாருங்கள் நைட்ல வெச்சு பாருங்க கா சூப்பரா தெரியும் நீ சொன்ன மாதிரி வெளிச்சத்துல அவ்வளவா தெரியல انا நைட் வெச்சு பார்க்கறேன் थैंक यू டா ஜிண்டு நான்சி, நான் உனக்கு உண்மையாவே ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா உனக்கு எல்லா கிஃப்ட்டையும் விட இதுதான் ரொம்ப பிடிக்கும். நீ வேணா ஓபன் பண்ணி பாரு. லோட்டஸ் அக்கா, என்னக்கா நீங்க எப்பவும் இல்லாம ஏதோ பயங்கரமா பில்ட் அப் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படி என்னக்கா ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? டே சிண்டோ நீ பேசாம இரு. அதான் நான்சி ஓபன் பண்ணிட்டு இருக்கalle. அதுக்குள்ள என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஒரு ஆர்வம். வா! லோட்டஸ் என்னப்பா இது பயங்கர சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு ஹை யூனிகார்ன் டிசைன் போட்டுருக்கு பே பயங்கர கியூட்டா இருக்குப்பா யூனிகார்ன் டைரியா வாவ் உண்மையாவே நீ சொன்ன மாதிரி பயங்கர கியூட்டா இருக்குப்பா இந்த யூனிகார்ன் டிசைன் உண்மையாவே சொல்றேன் ரொம்ப பிரட்டியா இருக்கு தெரியுமா இத நான் கண்டிப்பா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவேன் நான்சி நான் உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன் அது லோட்டஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறத விட ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் தெரியுமா நீ ஓபன் பண்ணி பாரு நீயே சொல்லுவ கண்டிப்பா என்னோட தான் ஸ்பெஷல்னு கமான் ரோஸ் இப்போ எதுக்காக சண்டைக்கு வர்ற? யாரோட ஸ்பெஷல் நான்சியே ஓபன் பண்ணி பார்க்க சொல்லட்டுமே. ஏ லோட்டஸ் ரோஸ், உங்க ரெண்டு என்ன சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க? தெரியலையா? நான் தானே வாங்கிட்டு வருவேன்னு இன்னைக்கு யாருக்குமே அது புரியலையா? ஏ ரோஸ் என்னப்பா ஏதோ விளையாட்டக்கு பண்றீங்கன்னு பார்த்தா உண்மையாவே சண்டை போடுறீங்களா? யாரு வாங்கி கொடுத்தாலும் அது ஸ்பெஷல் gift தான்ப்பா. ப்ளீஸ் சண்டை போடாதீங்களே. பாத்துட்டிருக்கேன் ரோஸ் எப்பவுமே நீ வாங்கிட்டு வர்றது தான் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இருக்க அதனால தான் இன்னைக்கு நான் வேணும்னே ஸ்பெஷலா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் உன்னோடது கண்டிப்பா என்னோடதை விட கம்மியா தான் இருக்கும் கமான் லோட்டஸ் அப்ப ரோஸ் சொல்ற மாதிரி நீ உண்மையாவே சண்டைக்கு வாங்கிட்டு வந்திருக்கியா

நான் எல்லா தடவு பத்ரீக்கு அங்க வாங்கிட்டு வர गिफ्ट பார்த்துட்டேنا இருக்கேன் லோட்டஸ் அக்கா நீங்க தான் தேவ இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாவ் சிந்து அண்ணா நீங்க சொல்ற மாதிரி உண்மையாவே அக்கா வாங்கிட்டு வந்திருக்கிற गिफ्ट செம கியூட்டா இருக்குக்கா சூப்பரா இருக்குக்கா நான் தான் சொன்னேன்ல சோ இப்போ நடந்து முடிஞ்ச போட்டியில அக்கா தான் வின்னர் அவங்க गिफ्ट தான் இருக்குறதுலயே ஸ்பெஷல் டே சிந்து நானும் அப்ளே இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அவங்க ரெண்டு பேத்துக்கு சண்டை அதிகமாகுற மாதிரியே நீ பேசிட்டு இருக்கா நான் நீ என்னோட gift பத்தி எதுமே பேசலையே அப்ப உங்களுக்கு உண்மையாவே பிடிக்கலையா ஏய் ரோஸ் என்ன விளையாடுறியா இந்த gift யார்காதா பிடிக்கலன்னு சொல்வாங்களா இத பார்த்த நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா இந்த ஃபர் டைரி அப்படியே இருக்குப்பா ஸ்கூலுக்கு எனக்கு மனசு அவ்ளோ क्यूटா இருக்கு என்னோட பீரோக்குள்ள வச்சு பூட்டி வெச்சிக்குவேன் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் ஸ்கூலுக்கும் எடுத்துட்டு போக மாட்டேன் பாக்குறவங்க எல்லாம் பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே நான் யாருக்கிட்டையும் இதை காமிக்க மாட்டேன் அவரோட பாத்துக்கோடா. நீங்கள் எல்லாருமே என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க நான் லாஸ்ட்டாக வந்து செய்ததால் தான் என்னை உங்கள் ஃப்ரெண்டாகவே சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க ஓகே கைஸ் இனிமேல் நான் உங்கள் கூட விளையாட வர மாட்டேன் ஏ லோட்டஸ் தயவு செஞ்சு போகாத ப்ளீஸ் பா நில்லுப்பா அச்சோ பாவம் லோட்டஸ் கோச்சிட்டு போயிட்டா நான்சி நீ நார்மலா சொன்னது கூட அவளோட கிஃப்ட் நல்லா இல்லன்னு நீ சொல்ற மாதிரி அவ எடுத்துட்டான்னு நினைக்கிறேன் நான்சி இட்ஸ் ஓகே பட்டி நான் ஈவினிங் போய் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன் நீங்க கண்டினியூ பண்ணுங்க என்னோட பர்த்டே வச்சு நீங்க எல்லாரும் இப்படி சண்டை போட்டா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நான் இப்பவே போய் லோட்டஸ சமாதானம் பண்ணி கூட்டிட்டு தான் வர போறேன் நீங்க எல்லாரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிட்டு இருக்கேன் அவளை கூட்டிட்டு வந்துட்டு என்னன்னு சொல்றேன் நான் சியக்கா அக்கா கூட்டிட்டு வந்துட்டீங்களா அக்கா என்னக்கா போறப்ப ஏதோ சர்பிரைஸ் சொல்லிட்டு போனீங்க அப்படி என்னக்கா சர்ப்ரைஸ் நீ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிட்டு போனீனா அதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டே தான் இருக்கணும் சரி அதை விடு லில்லி அவ தான் திரும்பி வந்துட்டாள்ல இனிமேல் கண்டிப்பா அப்படி கோச்சிக்க மாட்டான் நான் உங்க எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக ஒரு gift வச்சிருக்கேன் எங்க அம்மா தான் இது எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கப்பா ஹாய் நான்சி அக்கா எப்பவுமே பர்த்டே கேர்ளுக்கு தானே எல்லாரும் gift கொடுப்பாங்க இந்த டைம் நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அக்கா ப்ளீஸ் கா இந்த gift நானே ஓபன் பண்ணி பார்க்கட்டுமா பிரிடா யார் பிரிச்சா என்ன நீயே பிரி அக்கா இது என்னக்கா ஒரே பாக்ஸ் தான் இருக்கு அப்ப ஒரே ஒருத்தருக்கு தான் கிஃப்டா டே சிந்து அது எப்படி நீங்க இவ்ளோ பேர் இருக்கும்போது நான் ஒரே ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரவேனா உங்க எல்லாத்துக்கும் கிஃப்ட் இருக்கு நீயே பிரிச்சு பாரு அப்பதான் உனக்கு புரியும் ஹாய் அக்கா நீங்க சொன்ன மாதிரி இந்த பாக்ஸுக்குள்ள நிறைய கிஃப்ட் இருக்க மாதிரி இருக்கு இது என்னக்கா இது பெண்ணா ஆமாண்டா சிண்டு நேத்து எங்க அம்மா இதுக்காக தான் கடைக்கு போயிருக்காங்க போல இருக்கு எனக்கே தெரியல எனக்கே சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு தெரியுமா உள்ள பாத்தியா எப்படி கிளிட்டர் லிக்விட் மாதிரி இருக்கு இது இப்படி தலையில கவுத்தி பாரு செம்ம கியூட்டா இருக்கும் தெரியுமா உள் கீழ இருக்கிறதெல்லாம் மேலே போகும் மேலே இருக்கிறதெல்லாம் கீழே வரும் எல்லாமே யூனிகார்ன் டிசைன் போட்டது வாவ் நான்சி உண்மையாவே உங்க மாம் ரொம்ப கியூட்டான gift தான் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாக்கறதுக்கு செம கியூட்டா இருக்கு எல்லாமே யூனிகார்ன் டிசைன் போட்டதா உங்க பிடிக்கும்னு எனக்கு தெரியும் நீங்களே உங்களுக்கு பிடிச்சதா எடுத்துக்கோங்கப்பா எல்லா கலர்லயும் இருக்கு பாருங்க நான்சியக்கா என்னக்கா இது யூனிகார்ன்ல நிலா போட்ட மாதிரி இருக்கு குதிரை போட்ட மாதிரி இருக்கு பிங்க்ல இருக்கு பர்பிள்ல இருக்கு எனக்கு எதை எடுக்கிறதுனே தெரியலக்கா எனக்கு இதுல எதை எடுக்கிறதுனே தெரியலையே எல்லாமே பிடிச்சிருக்கு ஓ மை காட் எல்லாமே பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு ஓகே நான் இந்த பிங்க் கலர் யூனிகார்ன் எடுத்துக்கறேன் பண்டி உனக்கு இந்த yellow blue தான் எனக்கு பிடிக்கும் நல்லா தெரியும் லோட்டஸ் உனக்கு யூனிகார்ன் தான பிடிக்கும் அதுலயே உனக்கு இந்த கிரீன் கலர் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் சோ இத நீ எடுத்துக்கோ ரொம்ப கியூட்டா இருக்கு பாரு நான்சி எனக்கு கூட அதே டிசைன் பிடிச்சிருக்கு எனக்கும் அதே கொடுத்துடு சிண்டு நீ இத எடுத்துக்கோடா பபிள் எடுத்த மாதிரி சோட்டு பாப்பா நீ பிங்க் எடுத்துக்கோ டே பண்டி நீ இத எடுத்துக்கோ என்னது இது எல்லாத்துக்கும் கொடுத்தது போக எக்ஸ்ட்ராவா மூணு இருக்கு இது என்ன பண்றது அக்கா வேஸ்டா போகுன் கவலைப்படாதீங்க நான் எடுத்துக்கறேன்க்கா டே சிண்டு நான்சி ஒன்னு கவலைப்படல அவளுக்கு தான் பர்த்டே கரெக்ட் இந்த மீதி மூணு நீயே யாராவது அவங்ககிட்ட கொடுத்துறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்த க்யூட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா classicminifood.com மினி ஃபுட் டாட் காம் வெப்சைட்டுக்கு போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை நீங்கள் classicminifood.comல மினி ஃபுட் டாட் வாங்குகிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இந்த பென் ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ இமிடியேட்டா வெப்சைட்டுக்கு போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க यू பை